இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டு சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் சீக்கிரம் வா. இருங்க இருங்க. நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம், அதுக்கு அப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீன பிரதமர், நான் இந்திய பிரதமர், நமக்குள்ள எல்லா பிரச்சனையும் ஒப்பந்தம் பண்ணிக்கணும். எந்திரிச்சு வாடா பிச்சைக்காரன். ஆயா எல்ல பிரச்சனையோட ஏன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றேன், நரிகடிச்ச தலையா. தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபா வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க. அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் வேலை செய்யறேன். வண்டி ஓட்டுறது மட்டும் நீங்க. தண்ணீனை போறது, ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலே கோரிக்கை நிவர்த்திடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறான், ஓராய்க்கு போறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒருத்தர் கூட லால் கூட அஞ்சு கூட எல்லாம் வரைக்கும் வை. பட்டு பட்டு நல்லா லைன் 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 லைன். ஏய் குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு கூட்டம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றேன். என்னடா லைன்? அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏ அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ரசிகை. விட்டா ரசிகர் மன்றமே வெப்பீங்க போட்டிருக்க. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான் தப்படும். ஒரு கூடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க எல்லாம் வந்து லைன்ல பிடிச்சி சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது? மறக்க மனம் கூடுதில்லையே, இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா வெறும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்குற மாதிரி கறக்குற, தண்ணியே வரமாட்டேங்குது. டே தாண்டவராயா, என்னடா தண்ணி வரமாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல. அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா? வரவேல இருந்தால் தண்ணியை வித்துட்டு உதாரண விடுவாயா? தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும், இந்த முழியே சரியில்லை. இதுல பார்த்து இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தா, இந்த ஆளு வந்தா குடிக்க தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கா பிடிச்சிருவீங்களா? பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க, தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராயா? டேய் வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம், அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட்டுக்கு விட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அத ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல? எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ்கள் வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு, ஏன் கேட்கிற? போய் தண்ணி விடுறா. என்ன முதலாளியா அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு? நீ போன வர்ற சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. எல்லா லைன்ல நில்லுங்க. உங்க வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பா, எல்லாரும் அடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க. இவரு வயசு பொண்ணு தான் முதல் தண்ணி, உங்களுக்கு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கூடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவ தான். அத உன் புருஷன் சொல்லு போங்கடே. சீக்கிரம் கம்மியா. தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பா. அப்படி உனக்கு அறிவில்ல, எத்தோடு சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போயதுல்ல, இங்க வந்து வந்தோலையா? போங்கடே, ஒரே டென்ஷன் அப்பா டென்ஷன். யாராவது அண்ணே? என்னடா வெண்ணே, ஆளை பார்த்தா அண்ணே,
பாக்கலன்னா டிரைவர் பயலா? அந்த எழுத்தாப்புல வந்த லாரி டிரைவர்னே அடச்சி நாயே, எதிரில வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது என் வேலை, நீ ஏன்டா பாக்குற? நான் உளறிக்கனே மவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற? நான் ஒரு கலைஞர், அழக ரசிக்கிறேன். ஈனோ செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ இங்க பாரு, இனிமே பெருசு சிறுசுன்னு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மகனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது, என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓரம் அழுத்துக்கிறியா? இங்க வா. தங்களவே வீட்டுல வேற யாருமே இல்ல, தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உளுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் மகனும் மருமகளும் இருக்காங்க தம்பி. ஏ உன் மருமக என்ன மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலை வலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் முன்னாடி போங்க போங்க போங்க. பாட்டி இதா உன் மருமகளா? ஆமா. ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி ரொம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. குஞ்சுமணி குஞ்சுமணி. ஏய் என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ? திறந்து உண்ண நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட. அவ புருஷங்க என்னடா கையில விளக்கண்ண? எதுக்குடா இடுப்புல சுருக்கு? ஏண்டா உன்ன மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாய தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுழுக்கு எடுக்க விளக்கெண்ண வாங்கிட்டு வர்றேன். கொடத்த வாங்கிட்டு போய் தண்ணி புடி. முடியாது பாயா. விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். தம்பி ஒடுங்காலுரி உள்ள முருகி பாடுங்காலிசை பாட வந்தேன் பரமுருளே. தம்பி ஏடும்பான் எழுத்துணுவான் இறைவாவும் தமிழிசையை பாடும் வருகி. என்ன பாடிக்கிட்டே வர? சூனிமதாங்கினி கண்ணில் தருகின்றால் கண்கள் சிவந்தில் மண்ணம் எழுந்தது காட்சி தருகின்றால். இந்த பேப்பர் பாரு. என்ன காவிரி தண்ணி கழிச்சிருச்சா? அதுக்கு தம்பி நம்ம பாட்டுல வாங்கிக்கலாம். தேவை நமக்கு பேப்பரை பாரு. உன் வாயில சிமெண்ட் வச்சு பூச. அதேதான் சிமெண்ட் புரிச்சதேதா. அடுத்து கட்ட போற சின்ன வீட்டுக்கு இதே சிமெண்ட் தான். அதுதான் சொன்னாங்க தம்பி, வேட்டி மேல முள்ளு போட்டாலும் முள்ளு மேல வேட்டி போட்டாலும் கிளிய போறது இந்த பேப்பர் தான். ஐயோ டேய் ராம்கோ சிமெண்ட் போன்டா முறைக்கிற. ஏய் டாக்ஸிக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தாண்டா, எவனால வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணான்னு கேட்டீங்களா? இதெல்லாம் பிரதி டப்பாங்க, இப்பலாம் ஆட்டோ மவுஸ். டேய் இத வாங்குறாலாவது நீ ஒளிவேன்னு நினைச்சேன், கருமம் புடிச்சு வை, என் கூடவே ஓட்டிட்டு இருக்கறியே. ஹலோ மிஸ்டர் டேவிட். ஹலோ ஹலோ டிவி. ஏய் அம்மா நீங்க எப்படிங்க? கொச்சின்ல? கொச்சின் இந்தியாவில தான் இருக்கு, வரக்கூடாதா? பாரு இந்த நாய் சீட்டிங் பண்ணிருச்சு, அதனால என் சீட்டை கழிச்சிட்டாங்க. மாமியார் வீடு இங்கதான் இருக்கு, அவங்க வாங்கி கொடுத்த வண்டி தான் இது. அம்மா நீங்க எங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஒரு